ஐயா, பா சண்முகம் அவர்களின் 92வது பிறந்தநாள் விழா மற்றும் துளசி அறக்கட்டளை துவக்க விழா, காவிரி உரிமை மீட்டு பேரணி நெடும்பயண நிறைவு விழா என்று இங்கே வந்தோம். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பெருமை என்று சொல்லும்போது இந்த விழாவின் நாயகன்தான். எளிமையின் சிகரமாக இருந்து வாழ்க்கையிலே தன்னையே மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு தலைவனுக்கு இன்று ஒரு விழா. இப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மால் பார்க்க முடியாது, பார்க்க இயலாது, இனி வரும் காலத்தில் இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் இவரை போல் நாம் வர வேண்டும் என்று வேணால் நினைக்க முடியும். அதேபோல் பெருந்தலைவர் அவர்கள். ஆக இவர்களெல்லாம் பார்க்கும்போது இது போன்ற காலங்கள் மீண்டும் நம் நாட்டிற்கே வருமா என்று நினைக்கக்கூடிய அளவிலும், இவர்களை பார்த்து அரசியலில் இருக்கின்ற நாம் அனைவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தான் என்னால் கற்றுக்கொள்ள முடிகிறது. எங்கு அன்பு சகோதரர் தம்பி மாரிமுத்து பேசுகிறே சொன்னார்கள், என்னிடம் ஐயா சண்முகவரின் பிரதிபலிப்பு தெரிகிறது என்று. யார் யாரிடம் எளிமை தெரிகிறதோ, யார் யார் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து, யார் யார் உங்களுக்கு உதவி உங்களை உயரச் செய்திருக்கிறார்களோ, அவர்களை மறக்காமல் இருக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் ஐயாவை போல் தான் இருப்பார்கள். எனக்கு பாகிரதி அவர்கள் அளித்த வாய்ப்பு இது. பெருந்தலை அவர்களை நேரில் ஒருமுறை பார்த்திருக்கின்றேன், ஆனால் இந்த தலைவரை நேரில் பார்க்க எனக்கு வாய்ப்பு இல்லாமல் சென்றுவிட்டதே என்ற ஒரு ஏக்கம் இருந்தாலும், அந்த ஏக்கத்தை இன்று அவரை நேரடியாக பார்த்த ஒரு உணர்வை ஏற்படுத்திய பாகிரதிக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த அரசியல் பற்றி இங்கே எல்லாரும் பேசினாங்க. இந்த அரசியல் என்று சொல்லும்போது, இந்த அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா நினைக்கின்ற காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு உணவு விடுதிக்கு சொல்லும்போது, நார்மலாக பார்த்தீங்கன்னா யாருமே நேராக வந்து உங்கள் கட்சியில் நான் சேரணும்னு சொல்ல மாட்டாங்க. நான் வந்து ஒரு உணவு பிரியனும் கூட, உடலை வைத்திருக்கும் அளவிற்கு உணவும் வந்து ஒரு பிரியன். எங்கெங்கே புது ரெஸ்டாரண்ட் திறக்காங்களோ அங்கெல்லாம் போய் எப்படி இருக்குது சாப்பாடுன்னு போய் பார்க்க போவேன். அப்படி இவங்க தொடர்ந்து ஹபீபுல்லா ரோட்டில் வச்சுருக்க அவங்களுடைய துளசி, ஆங்கிலத்தில் பேசில் என்ற ரெஸ்டாரண்ட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நார்மலாகவே ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ளவர்கள் வரும்போது அவங்கள வந்து கவனிப்பு அதிகமாக இருக்கும். நாங்கள் எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. அதன் பிறகு இவங்க தான் இந்த உணவு விடுதியின் முதலாளின்னு சொல்லி அவங்களே வந்து அறிமுகப்படுத்திட்டு ஒரு கார்டு கொடுத்தாங்க. எப்படி சாப்பாடு இருக்குது அப்படின்னு கேட்க போகிறாங்க. நான் நினச்சேன் அதுக்கும் தயாராக இருந்தேன், ஏன்னா காரணம் சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க, இல்லைங்க நான் அவங்க கட்சியில் சேரலான்றிருக்கேன்றது எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தான். காரணம், இன்று அரசியலுக்கு வருவதற்கே பயப்படுற ஒரு சூழலில், 4 வருடத்துக்கு முன்பு என்னை பார்த்து உங்களிடம் நான் சேர வேண்டும் என்று சொல்லும்போது, என்னை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், என் குணாதிசயங்களை புரிந்திருக்க வேண்டும் என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. ஆக எங்கள் இயக்கத்தில் வந்து இணைந்து தன்னை மகளிர் அணியின் துணைச் செயலாளர் இணைத்து கொண்டு, அதன் பிறகு அவர்கள் செயல்பாடுகள் மூலமாக தலைமைநிலைச் செயலாளராக உயர்ந்திருப்பது உண்மையிலேயே அந்த ஐயாவின் சாயலவர்களிடம் இருப்பதால் தானோ என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு விழா எடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது யாருக்காக விழா எடுக்கிறார்கள், யாருக்காக விழா எடுக்கிறார்கள் சொல்லும்போது, எளிமையின் சிகரமான ஐயா சண்முகம் அவர்களுக்காக ஒரு விழா எடுக்கிறார்கள். அவர் அனைவரையும் பிணைத்து வைத்திருப்பார். இன்று வரை இல்லாவிட்டாலும் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறது காரணம் அந்த ஐயாவுக்காக வந்திருக்கீங்க. அவருடைய எளிமைக்காக வந்திருக்கிறீர்கள், அவர் உழைப்புக்காக வந்திருக்கிறீர்கள், அவர்கள் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் வந்திருக்கிறீர்கள். ஆக புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு முதுகெலும்பாக இருந்து அவங்க சொன்னாங்க. அமைச்சர் பேசும்போது சொல்லும்போது இதெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க, அவங்க பீரியடில் இது வந்தாங்க, இது கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, அந்த மாநிலத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து செயலாற்றிய ஒரு தலைவராக தெரிகிறார். அப்படி பார்க்கும் பெருந்தலைவர் வந்து 1954 முதல் 1963 வரை சிறந்த ஒரு ஆட்சி, பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் தமிழகத்திற்கு. அந்த பொற்கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட், தொழில் வளமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், அப்படி மக்களை பற்றி சிந்திப்பவர்கள், மக்களை நேசிப்பவர்கள், எளிமையாக இருப்பவர்கள், சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று 24 மணி நேரம் சிந்தித்து கொண்டிருப்பவர்களை என்றும் நான் மறக்க முடியாது. அவர்களின் செயல்பாடுகளை மறுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரை
பிறந்த நாளில் உங்கள் அனைவரும் சந்திப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சில சமயம் வந்து நான் எல்லா இடத்துக்கும் போகும்போது பல இடங்களுக்கு செல்லும்போது நான் சொல்வேன், நாம் அனைவரும் இந்த ஒரு இடத்தில் இன்று இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஐயா சண்முகம் அவருக்காகவோ அல்லது பாகிரி அவர்களின் அனைத்து வந்ததுக்காகவோ அல்ல, இறைவன் நம் அனைவரும் இந்த இடத்திற்கு வர செய்து ஏதோ ஒரு பணியை நம்மிடம் கொடுக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நீங்கள்லாம் இன்றைக்கி இந்த நேரம் இன்றைக்கி 26ஆம் தேதி அன்றைக்கி நீங்கள் வரணும் அப்படி இருந்தால் அது இறைவனின் செயல். இங்கே எல்லோரும் வந்து உட்கார்ந்துருக்கோம்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக இணைந்திருக்கிறோம். அந்த இணைப்பு என்றும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மட்டும் என்னால் புரிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் தான் நாம் வந்து அவங்கள மாதிரி வரணும். இவரை போல் வருவதற்கு நாம் உந்துதலாக இருப்பதற்கு நான் கூட பாகிரதி அவர்கள் ஐயா சண்முகம் பற்றி சொன்ன உடனே நானும் உடனே கொஞ்சம் அறிவான வந்தானா, அதனால் உடனடியாக நானும் வந்து கூகுள் பண்ணி பார்த்து என்ன தான் சொல்லியிருக்காங்க ஐயா சண்முகம் பற்றி என்று பார்க்கும்போது அது ஒரு பக்கத்தில் முடிகின்ற ஒரு செய்தியாகத்தான் அது இருந்தது. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள்லாம் இன்றைக்கி வந்து 10,000 கோடி 12,000 கோடி எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு 30 பக்கம் எழுதுவாங்க உங்களுக்கு. ஆகவே உண்மையாக பேசும்போது இந்த சரித்திரங்கள் மறைக்கப்படுகின்ற சொல்வது உண்மை. நல்லவங்க தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா கெட்டவங்க அதிகமாக இருக்கணுமா, அப்போ தான் செய்தியை போடுறாங்க. நல்லது பண்ண அவங்க செய்தியை போட மாட்டாங்க. இப்போ நான் இந்த பத்திரிகையாலும் சுட்டி காட்டி பேசவில்லை, அது இன்றைக்கி வந்து ஒரு டிஆர்பி ரேட்டிங் வந்து அதிகமாகணும். ஏதாச்சும் ஒன்று சொல்ல மாட்டிங்களான்னு சொல்லி நம்ம வாயக்கிளறி ஏதாச்சும் சொன்னால் தான் அவங்களுக்கு செய்தியாக தெரியுது. ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுகின்ற தலைவர்களை அடையாளம் காண வேண்டும். மக்களை பற்றி சிந்திக்கின்ற தலைவர் யார் என்று சிந்திக்க வேண்டும். விவாத மேடைகள் நடக்கின்றன, இது அரசியல் மேடையாக ஆக்குவதற்கு நான் காரணம் இல்லை, இது எல்லாமே ஒரு பொது மேடை தான். இருந்தாலும் நாட்டில் நடப்பதை சில இடங்களில் பதிவு செய்து செல்ல வேண்டும். இன்றைக்கி ஒரு விவாத மேடை ஒரு இடத்தில் நடக்கப் போகிறது, ஒரு 15 நாள் நடக்கப் போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் கேட்குறாங்க, ரஜினி எம்ஜிஆர் ஆட்சி தருவாரா, எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விவாத மேடை பாருங்கள். இது வந்து சிந்திப்பதற்காக சொல்கின்றேன். அப்போ முதலில் இன்னும் எதை விவாத மேடையாக வைத்திருக்க வேண்டும், புதுவை மாநிலம் என்று இருந்தால் ஒரு விவாத மேடை நடக்கிறது என்று சொன்னால் புதுவை மாநிலத்தை ஆண்டவர்கள் யார் சிறந்த தலைவர் அல்லது யார் ஆட்சி சிறந்த ஆட்சி என்று முதலில் ஒரு விவாத மேடை நடந்திருக்க வேண்டும். அதில் அனைவரும் சேர்ந்து ஐயா சண்முகம் அவர்கள் சிறந்த ஒரு ஆட்சி நடத்தினார் என்று சொன்ன பிறகு ஐயா சண்முகத்தை போல் யார் சிறந்த தலைவர் என்ற விவாத மேடை நியாயம். முதல் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று தெரியாதவர்களே விமாத விடை வைக்கும் போது இவர் இவரை போல் வந்து ஆட்சி செய்வார் என்று சொன்னால், நான் புரட்சித் தலைவர் மக்கள் தலைவரை குறைத்து பேசவில்லை, ஆனால் இருந்தவர்களை மறக்கடிக்கக்கூடாது, சரித்திரத்தை அழிக்கக்கூடாது. 1950 முதல் 1963 வரை இருந்த அந்த பெருந்தலைவர் அவர்களின் ஆட்சியை மறக்க முடியாது. ஆக எதற்காக விவாத மேடை, சிந்திச்சு பார்க்கும்போது வருத்தமாக இருக்கு. இந்த மாதிரி தலைவர்கள் வரமாட்டார்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பத்திரிகைகளுக்கு, நானும் ஒரு பத்திரிகையாளன் தான், ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் அ நியூஸ் பேப்பர் பாய், பிஎஸ்சி கணிதம் படித்தவன். ஆனால் நான் வந்து முதல்ல செஞ்ச பணியை தெரு தெருவாக போய் பேப்பர் போட்டவன் நான், கடுமையான உழைப்பாளியாக இருந்தேன், கொடுக்கப்பட்ட பணியை செய்திருக்கின்றேன். அதுக்கப்புறம் அங்கே ரிப்போர்ட்டராக மாறிட்டேன். அப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் ஸ்பெல்லிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, விளம்பரம் வாங்கி கொடுத்த அந்த பத்திரிகைக்கு. அதன் பிறகு கலை உலகத்துக்கு வந்தேன், அப்புறம் கலை உலகத்து பெரிய ஆளான படம் எடுத்தேன், படம் எடுத்து லாஸ் ஆச்சு, அப்புறம் நடிக்க வந்துட்டேன். ஆக என்னை பொறுத்தவரை உழைப்பு உறுதி நியாயம் தர்மம் எல்லாம் இருக்கணும். உயர்த்திய உழை திரும்பி பார்ப்பதன் காரணமாகத்தான் நான் அரசியலுக்கே வந்தேன். ஏன்னா 500 ரூபாய் சம்பாதிச்சிருந்த சரத்குமாரை ஒரு பெரிய உச்ச நடிகாரை உயர்த்திய பிறகு அந்த மக்களுக்கு நான் கடன்பட்டிருக்கின்ற அடிப்படையில் உண்மையாக மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். அது இன்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாளை தெரிகின்ற அவசியமும் அவசரமும் இருக்கிறது தமிழகத்தில், அது தெரிய வரும். அதுக்கு உழைப்பு ஒன்று வேண்டும், உறுதி வேண்டும், யாரை போல் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளும் போது அனைவரும் சிறந்த ஒரு ஆட்சி அமைக்க முடியும். இங்கே வந்து வேளாண் அமைச்சர் பேசும்போது சொன்னாங்க, 20,000 ஹெக்டேர் இங்கே வந்து பாசன வசதியோடு பயிரிட்டு இருந்தாங்க, அது 6,000 ஹெக்டேராக வந்துருச்சுருந்தாங்க. சிந்தித்து பார்க்கும்போது இந்த எக்கனாமிக் க்ரோத் எதில் இருக்குன்னா, பொருளாதார உயர்வு எதில் இருக்குன்னு சொன்னால், ஒரு நாட்டின் ஜிடிபி உயர்த்துக்கும் சரி, இந்த விவசாயம் வந்து முதுகெலும்பு. விவசாயம் இல்லையில் உலகமே கிடையாது. அந்த விவசாயம் முதுகெலும்பு இருக்கும்போது
விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றுவது எப்படி என்று சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை சந்தித்து ஒரு மணி நேரம் பேசியிருக்கின்றேன். யார் யார் விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களான்னு பேசியிருக்கின்றேன். இன்றைக்கி இங்கே வந்து வேளாண் அமைச்சர் இன்னும் விட மாட்டேன். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஃபோனை போட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க கேட்டுருவேன். ஏன்னா அந்த விவசாயத்தை நம்ம வந்து ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஒரு பாலிசி வச்சுருக்கோம். ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நிறுத்துவோம். ரிவர்ஸ் மைக்ரேஷன் என்பது நகர்ப்புறத்தில் இருப்பவர்கள் கிராமப்புறங்களை நோக்கி செல்லுதல். அப்போ அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், கட்டுமான பணிகள் சிறப்பாக கிராமப்பகுதியில் இருக்கும்போது அந்த கிராமத்திற்கு அந்த சிறுவனோ அந்த இளைஞனோ பட்டப்படிப்பு படித்து வெளிநாடு செல்ல வேண்டிய ஆர்வம் வந்தாலோ, நகர்ப்புறத்துக்கு சென்று பணிபுரிகின்ற ஆர்வம் வந்தாலோ, அவன் கிராமத்திலே சொந்த கிராமத்திலே நீ படித்த கல்வியின் தகுதிக்கு அடிப்படையிலே உனக்கு பணி கிடைக்கும் என்ற ஒரு கட்டுமான பணிகள் இருந்தால் அங்கே அவன் அங்கேயே தக்க வச்சுக்கலாம். அவங்க அப்பா செய்கிற விவசாயத்தை மறக்க மாட்டான். அந்த விவசாயத்தை மறக்கிறதுக்கு காரணம் எல்லாம் நல்லா படிச்சுட்டு வெளிநாடு போகணும் என்ற சிந்தனையால் அந்த விவசாயம் பாதிக்கப்படுது. அதனால் நாம் வந்து ஆல்டர்னேட்டிவாக எதுவும் திங்க் பண்ணாமல் இதை தான் பயிரிடணும், இந்த நிலத்தில் வேறு என்ன செய்ய முடியும் அப்படி சிந்தனைக்கு இல்லாமல் இருக்கும். ஆக என்னை பொறுத்தவரை விவசாயம் என்பது நம் நாட்டிற்கு ஒரு முதுகெலும்பு. அதனால தான் அந்த விவசாயம் வீட்டுக்கு ஒரு விவசாயம் என்ற தத்துவத்தை கொண்ட எங்கள் இயக்கம் அந்த பேரணி காவிரின் மேலாண்மை வாரியத்தை அமைப்பது மிக மிக அவசியம். சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றியதற்கு முதல்வர் அவர்களுக்கு நன்றி, வேளாண் துறை அமைச்சருக்கும் நன்றி. ஏன்னா காவிரி மேலாண்மை வாரியம் வந்து இந்த பங்கீடு எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றத வலியுறுத்தியாக வேண்டும். கொடுக்கப்பட்டது குறைவாக இருக்கின்ற வேதனை இருந்தாலும் 177.25 டிஎம்சி தமிழகத்துக்கு என்று சொல்லும்போது இருந்ததை குறைச்சி கொடுத்துட்டாங்க. அதை பங்கீடு செய்வது சிறப்பாக இருக்குமா என்று பார்த்தால் அதுக்கு ஒரு காலக்கெடு. அந்த காலக்கெடு முடிவடைகின்ற சூழலில் ஒரு 9 பேர் கொண்ட ஒரு குழு, எப்பொழுது அமர்வார்கள் என்றே தெரியாத ஒரு குழு, நீர்வளத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஐஏஎஸ் அதிகாரி உட்கார்ந்து அமர்வு செய்து பங்கீடு செஞ்சால் எப்படி 7 டிஎம்சி உங்களுக்கு வரும், அதை எப்படி நான் வாங்கி தர முடியும், அதுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து போராடினால் நிச்சயமாக அது கிடைக்கும். ஆக அதை நோக்கித்தான் எங்கள் பயணம் இருந்தது. மக்கள்கிட்ட போய் பார்க்குறோம், குடிக்க தண்ணி இல்லை, விவசாயத்தை தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நாம் அனைவரும் இன்று அரசியலை நோக்கி பலரும் வர வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இளைஞர்களை அரசியலை இழுப்பது எப்படி என்று முதல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். அவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் தெரியணும், அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத தெரியும் போது அவர்கள் இழுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நம்ம வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணணும். இளைஞர்களையும் அனைத்து கட்சிகளிலும் நாம் இழைத்து கொண்டு மூத்தவர்களும் இருக்க வேண்டும், இளைஞர்களும் இருக்க வேண்டும், ஒரு இயக்கத்தில் அறிவாளிகளும் வர வேண்டும், கலைப்பணி செய்கின்ற தொழிலாளியும் வர வேண்டும் என்ற நிலை வரும்போது தான் மக்களுக்கு உண்மையான பணி செய்ய முடியும். அப்படி சிறந்த அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு மாலுமியாக இருந்து மறைந்து இன்று அனைவரின் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு, பிறந்தநாளுக்கு வருகை தந்தவங்க அனைவருக்கும், என்னை அழைத்து என்னை சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும், காரைக்கால் மக்களுக்கும் என்னுடைய நன்றிதனை தெரிவித்து, நிச்சயமாக மக்களுக்காக அனைவரும் உழைக்க வேண்டும், அதிகமாக உழைக்க வேண்டும். அதிகமாக உழைக்கும் போது நம் நாடு சிறப்பாக இருக்கும், நம் மண் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி என்னை அழைத்து பெருமைப்படுத்தி மீண்டும் நன்றி கூறி, ஜாதி மத மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.